ஓம் சாந்தி. 20/2/2024 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உடல், மனம், செல்வத்தின் மூலம் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவையின் மூலம்தான் பாரதம் தங்கத்தின் தேசமாக ஆகும். கேள்வி: கவலையற்று இருப்பதற்காக சதா எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும்? சதா கவலையில்லாமல் இருப்பதற்காக எத்தகைய ஒரு விஷயத்தை சதா நினைவில் வைக்க வேண்டும்? பதில்: கவலையற்று இருப்பதற்காக சதா நினைவிருக்கட்டும். இந்த டிராமா முற்றிலும் மிகச்சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. டிராமாவின் அனுசாரம் என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ இது முற்றிலும் சரியானதாகும். ஆனால் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க முடிவதில்லை. எப்போது உங்களுக்கு கர்மாத்தீத நிலை ஏற்படுகிறதோ அப்போது நீங்கள் கவலையற்றவராக ஆகிவிடுவீர்கள். இதற்காக யோகம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். யோகி மற்றும் ஞானி குழந்தைகள் மறைந்திருக்க முடியாது. ஓம் சாந்தி. நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். என்னை மட்டுமே ஏன் நினைவு செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? குழந்தைகள் இப்படி சொல்கிறார்கள், பாபா நினைவு செய்ய மறந்து போகிறது என்று. நினைவு மறந்து போகிறது என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். அடா, நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லையா? அவ்வாறே பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இதற்காக அதிக முயற்சி செய்ய வேண்டும். இது முயற்சியினுடைய காரியமாகும். பிறகும் கூட முயற்சி செய்ய வைப்பதற்காக தந்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அடா, எந்த தந்தை உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறாரோ, உலகின் எஜமானராக ஆக்குகிறாரோ, அவரை மறந்து போகிறீர்களா? மாயா அவசியம் மறக்கடிக்கவும் செய்யும். தொடர்ந்து நினைவு செய்வதற்கு மாயா மறக்கடிக்க செய்யும். அதற்கு நேரம் பிடிக்கும். மாயா நிச்சயமாக மறக்கடிக்கவே செய்யும். அதனால் குளிர்ந்து போய் அமர்ந்திருங்கள் என்பதல்ல, அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். குழந்தைகளே, காம விகாரத்தின் மீது வெற்றி கொள்ள வேண்டும். என்னை மட்டுமே நினைவு செய்வீர்கள் என்றால் பாவக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். எப்படி குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்கிறேன், அதே போன்று எந்த ஒரு மிகப்பெரிய நீதிபதி வந்தாலும் அவரையும் கூட பாபா குழந்தாய் குழந்தாய் என்றுதான் சொல்வார் இல்லையா? ஏனெனில் நானோ உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான். உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நான் தான் கற்றுத்தருகிறேன். இளவரசர் இளவரசி பதவியை தருவதற்காக பாபா சொல்கிறார். குழந்தைகளே, நான் உங்களுக்கு நன்றாக புரிய வைக்கிறேன். ஆனால் கல்ப கல்பமாக யார் எந்த அளவிற்கு படித்திருக்கிறார்களோ அவ்வளவுதான் படிக்கின்றனர். புருஷார்த்தத்தின் மூலம் அனைத்தும் தெரிய வரும். ஸ்தூல சேவையினுடைய பாடமும் இருக்கிறது. மனசா இல்லை என்றால், அதாவது மனதின் மூலமாக சேவை செய்யவில்லை என்றால், வாய் வார்த்தை அல்லது செயலின் அடிப்படையிலானது. வாய் வார்த்தையோ மிக சுலபமானது. வாயின் மூலமாக பிறருக்கு ஞானம் சொல்வது மிகவும் சுலபமானதாகும். மனது என்றால் மன்மனா பவா, நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபாவிடமிருந்து அறிவுரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகரால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. என்னை மட்டுமே நினைவு செய்ய அவர்களால் முடிவதில்லை
இப்படி நினைவு செய்யவில்லை எனில் சக்தி எப்படி கிடைக்கும்? பாபா சர்வசக்திவான் ஆவார். அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் சக்தி கிடைக்கும். இதுதான் கூர்மை என சொல்லப்படுவது. யோகத்தில் கூர்மை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. செயலாலும் யாராவது நல்ல சேவை செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு பதவி கிடைக்கும். செயலாலும் சேவை செய்யவில்லை என்றால், கர்மணா சேவை செய்யவில்லை என்றால் பிறகு என்ன பதவி கிடைக்கும்? அந்த சப்ஜெக்டும் உள்ளதில்லையா? இவை மறைமுகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாபா யாரிடம் ஞானம் உள்ளது, யாரிடம் இல்லை என்று அறிந்துள்ளார். ஞானி எனக்கூடியவர் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார். அவர் உடனே சேவையின் நிரூபணத்தை தருவார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, மாயாவின் குத்து சண்டையில் தோல்வியடைந்து விடக்கூடாது. முயற்சியில் மந்தமாகி அமர்ந்து விடக்கூடாது. தைரியம் வைத்து சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த டிராமா மிகச்சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கர்மாத்தீத நிலையை அடைவதற்காக ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரிக்கும் சீடராகக்கூடாது. யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யாருக்கும் அடிமையாக வேண்டாம். வரதானம். ஸ்ரீமத்படி சேவையில் திருப்தியின் விசேஷத்தன்மையை அனுபவம் செய்யும் வெற்றியின் மூர்த்தியாவீர்களாக. ஸ்ரீமத்படி சேவையில் திருப்தியின் விசேஷத்தன்மையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தியாவீர்களாக. விளக்கம். எந்த ஒரு சேவை செய்தாலும் சரி, யாராவது ஞானம் அறிந்து கொள்ள வருபவர்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, ஆனால் சுயம் நீங்கள் உங்களிடம் திருப்தியாக இருங்கள். நான் திருப்தியாக இருந்தால் பாபாவின் செய்தியை கொடுக்கக்கூடிய சேவை அவசியம் வேலை செய்யும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். இதில் மனச்சோர்வு அடையாதீர்கள். மாணவர்கள் அதிகரிக்கவில்லையா? பரவாயில்லை, உங்களுடைய கணக்கு வழக்கிலோ சேமிப்பாகிவிட்டது. மேலும் அவர்களுக்கு இறுதி, அதாவது இறைவனுடைய செய்தி கிடைத்து விட்டது. அவ்வளவுதான். சுயம் நீங்கள் திருப்தியாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் செய்த செலவு பயனுள்ளதாக ஆகிவிட்டது. ஸ்ரீமத்படி காரியம் செய்தீர்கள் என்றால் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது என்பது கூட வெற்றியின் மூர்த்தியாவதாகும். ஸ்லோகன். சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்கும் பொழுது அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நல்லது. இனிமேலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.